வணக்கம். வாழ்க்கையில பெருசா சாதிச்ச ஒருத்தர் கிட்ட போயிட்டு உங்களுடைய வெற்றிக்கு யார் காரணம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய முதல் பதில், நான் விடாமுயற்சியோட போராடினேன், அதுதான் என்னுடைய வெற்றிக்கான முதல் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ உண்மையாவே விடாமுயற்சியோட போராடணும் அப்படின்னா நமக்கு வெற்றி கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கேள்விக்கான பதில தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறேங்க. ஒரு பத்திரிகையாளர் அலுவலகத்துக்கு ஒரு இளைஞன் வேலைக்கு போறாரு. அங்க அவருக்கான வேலைகள் என்ன கேட்டீங்கன்னா, அந்த மாதம் முழுக்க பத்திரிகை ஆபீஸ்க்கு வந்து நிறைய விளம்பரங்களை புடிச்சு தரணும். இதுதான் அந்த இளைஞனோட வேலை. அவர் வந்து முத மாசம் வேலைக்கு சேர்றாரு. ஒன்னும் பெருசா எந்த ஒரு சாதனையும் பண்ணல, பெருசா எந்த ஒரு விளம்பரத்தையும் அவர் வந்து புடிச்சு கொடுக்கல. சோ அப்போ அந்த பத்திரிகையாளர் அலுவலகத்துல இருக்கிற அந்த மேனேஜர் கூப்பிட்டு சொல்றாரு, தம்பி இதே மாதிரி அடுத்த மாசமும் எந்த ஒரு விளம்பரமும் நீ புடிச்சு தராம இருந்த அப்படின்னா கண்டிப்பா உன்னை வேலையில இருந்து தூக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துரும் அப்படின்னு சொல்றாரு. சோ இப்போ இந்த இளைஞன் என்ன பண்றாருன்னா, ரொம்ப நாளா வேலையே இல்லாம அவருக்கு அப்பதான் அந்த வேலை கிடைச்சிருக்கு. இந்த வேலையை எப்படியாவது நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. விடாமுயற்சியோட என்ன பண்றாருன்னா, யார் யார்கிட்ட எல்லாம் நம்ம போய் வந்து விளம்பரம் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு பட்டியலை வந்து தயார் பண்றாரு. தயார் பண்ணிட்டு விடாமுயற்சியா ஒரு வழியா ஒருத்தர்கிட்டயே போய் திரும்ப 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 எனக்கு வந்து விளம்பரம் கொடுங்க விளம்பரம் கொடுங்கன்னு கேட்டுட்டே இருக்கிறாரு. அவரும் சமாளிச்சு அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இல்லப்பா, நான் இப்பதான் வேற ஒரு சேனலுக்கு விளம்பரம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சு தினமும் அனுப்பிச்சு விட்டுட்டே இருக்கிறாரு. சோ கடைசியில அந்த 30வது நாள் வந்துருச்சு. அப்போ அந்த இளைஞன் அந்த அவர்கிட்ட போய் கேக்குறாரு, சோ ஐயா எனக்கு வந்து எப்படியாவது விளம்பரம் கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, நான் தான் தினமும் கிடையாது, உங்ககிட்ட இருந்து நான் நிறைய பாடத்தை கத்துக்கிட்டேன், தினம் தினம் உங்ககிட்ட இருந்து பாடத்தை கத்துக்கிறதுக்காக தான் உங்களுடைய அலுவலகத்துக்கு நான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். சோ அப்படின்னா நீ என்கிட்ட பெருசா பாடத்தை கத்துக்கிட்டேன்னு இவர் கேக்குறாரு. அதுக்கு அந்த இளைஞன் சொல்றான், தினம் 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 எனக்கு விளம்பரம் கொடுக்க முடியாது அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி என்னை சமாளிச்சு அனுப்புறீங்க பாத்தீங்களா, இந்த யுக்திய நான் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டேன் அப்படின்னு இந்த இளைஞன் சொல்றான். சோ அப்போ அந்த அலுவலகத்துல இருந்த அவர் வந்து இந்த இளைஞன் கிட்ட சொல்றாரு, அப்படியா, நானும் உன்கிட்ட இருந்து நிறைய பாடத்தை இந்த 30 நாள்ல கத்துக்கிட்டேன். நான் என்னதான் ஒரு காரணத்தை சொல்லி விளம்பரம் கொடுக்க முடியாதுன்னு உன்னை மறுபடி திரும்ப அனுப்பிச்சாலும் நீ வந்து புதுசு புதுசா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி என்கிட்ட மறுபடியும் வந்து விளம்பரம் கேக்குற. சோ உன்கிட்ட இருந்து நானும் பாடத்தை கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆபீசர் சொல்றாரு. சோ இந்த இடத்துல நான் என்னத்தை வந்து இந்த இடத்துல பதிவு பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ ஒரு விஷயம் நமக்கு முயற்சி பண்றோம், அந்த இடத்துல நமக்கு வெற்றி கிடைக்கல அப்படின்னா அதோட ஓய்ஞ்சு போகாத, சளிச்சு போய் உட்காராம வேற ஏதாவது வித்தியாசமான முறையில முயற்சிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு பேர் தான் விடாமுயற்சி. வாழ்க்கையில விடாமுயற்சியோட ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கட்டாயமா அது என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு பலன் கொடுக்கும் அப்படிங்கறது ஒரு எழுதப்பட்ட உண்மை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதை நான் எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு கதையா உங்ககிட்ட நான் சொல்லணும் அப்படிங்கறதுக்காக சொல்லலைங்க. சோ என்னோட வாழ்க்கையில நான் இந்த யூடியூப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணி 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சம் நேரம் எனக்கு டைம் கிடைக்கிறப்ப மட்டும்தான் யூடியூப்ல வீடியோஸ் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு டைம்ல எனக்கு வந்து இந்த யூடியூப்ல ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம வந்து இந்த இடத்துல சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் வந்து நம்ம பண்ணணும், நம்மளால வந்து மேடையில பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காம நம்ம வீட்டுல உட்கார்ந்துருக்கோம் அப்படின்லாம் கிடையாதுங்க. என்னுடைய சிச்சுவேஷன், குழந்தைங்க இருக்கிறதுனால என்னால மேடையில போய் பேச முடியல. சோ எப்படியாவது நம்மளுடைய ஸ்பீச்சை வந்து நம்ம இங்க வந்து பிரசன்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சுங்க. ஆனா நான் வந்து கேப் விட்டு விட்டு வீடியோஸ் போட்டுட்டே இருந்தேன். ஆனா ஒரு டைம்ல நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, கண்டினியூஸா வீடியோஸ் போட ஆரம்பிச்சேன். வந்து வியூஸே வரலனாலும் பரவாயில்ல, நம்மளுடைய கருத்துக்களை நம்ம இங்க பதிவு பண்ணலாம் அப்படின்னு தினமும் வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருந்தேன். நான் பண்ணின இந்த விடாமுயற்சிக்கான பலன் எனக்கு வந்து மானிட்டைசேஷன் கிடைச்சிருச்சு. இன்னைக்கு யூடியூப்ல எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் இருக்கு. சோ என்னாலையும் வந்து சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்பிடென்ட்டா கொடுத்துருக்கு அப்படின்னா
அதுக்கு காரணம் என்னுடைய விடாமுயற்சி அப்படின்னு தான் இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புறேங்க. சோ யாரோட கதையோ எடுத்துட்டு வந்து நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு விரும்பல, என்னுடைய கதையும் இந்த இடத்துல நீங்க கேளுங்க. சோ கண்டிப்பா எல்லாரோட வாழ்க்கையிலுமே நீங்க ஜெயிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஹீரோவா இருக்கிறது இந்த இடத்துல விடாமுயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். சோ உங்களுடைய வாழ்க்கையிலயும் நீங்க எதையாவது சாதிக்கணும், ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கணும், அதை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா விடாமுயற்சியோட இருங்க. ஒரு விஷயம் நீங்க வந்து முயற்சி பண்றீங்க அது தோத்து போகுது அப்படின்னா மறுபடி புதுசு புதுசா ஒரு நிறைய வழிகளை நிறைய யுக்திகளை அந்த இடத்துல நீங்க யோசிக்கும் போது அதை முயற்சி பண்ணும் போது அந்த விடாமுயற்சி வாழ்க்கையில என்னைக்காவது உங்களை மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். சோ இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், என்னன்னா அந்த இளைஞன் அந்த விளம்பரம் கேட்கறதுக்கு போனாங்க பாத்தீங்களா, அந்த அலுவலர் வந்து இந்த இளைஞன் கிட்ட சொல்றாரு, நீ வந்து எனக்கு வந்து பாடத்தை கத்து கொடுத்துட்ட, சோ உனக்கு விளம்பரம் கொடுக்கறேன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய விளம்பரத்தை அந்த இளைஞன் கையில கொடுக்கறாரு. இதுதான் அந்த இளைஞனுக்கு கிடைத்த விடாமுயற்சிக்காக கிடைத்த ஒரு மிகப்பெரிய பரிசு அப்படிங்கறத இந்த இடத்துல நான் பதிவு பண்ற விரும்புறேங்க. சோ உங்களுடைய வாழ்க்கையிலயும் நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த முயற்சி பண்ணி அது கட்டாயமா உங்களுக்கு வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க எதையுமே முயற்சி பண்ணல அப்படின்னாலும் தயவு செஞ்சு இதுக்கு மேல முயற்சி பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. மறக்காம இதுக்கு மேலதான் நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.